பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பு வேதம் அறிவோம். இன்றைய செய்தியின் தலைப்பு வேதம் அறிவோம். இன்றைய செய்தியின் தலைப்பு வேதம் அறிவோம் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு சில நிமிடங்களை நான் அடியேன் எடுத்துக்கொள்கிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8:32 வேத வாக்கியங்களை அறியாமல் ஒவ்வொருவரும் தேவனுடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற முடியவே முடியாது. வேத வாக்கியத்தை எப்பொழுது நாம் அறிந்து கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் என்ன இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் தேவனுடைய நன்மைகளையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு நல்லா ஜபம் தெரியும் அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் நல்ல விசுவாசம் உள்ளவன், எனக்கு ரொம்ப அதிகமான விசுவாசம் இருக்கிறது, அதனால தேவனுடைய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் அறிவோம் என்கிற தலைப்பின் கீழாக நம் ஒவ்வொருவரும் வேத வாக்கியங்களை அறியாமல் வேத வாக்கியங்களை என்ன செய்யணுமா, அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1:1 தொடங்கி வெளிப்படுத்தல் கடைசி வசனம் வரைக்கும் ஒவ்வொரு வேதத்தையும் நாம் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால் அறிந்திருக்க வேண்டும். அறிந்தில்லை என்று சொன்னால் தேவனுடைய நன்மையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8:32 சத்தியத்தை அறிவீர்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை எடுத்து சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள். அதாவது வேதத்தை அறிஞ்சிக்கோ, வேதத்தை தெரிஞ்சிக்கோ. வேதத்தை பற்றி யார் அறியவில்லையோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும் என்றால் விடுதலையாக்கும். சத்தியத்தையும் அறிவீர்கள், எதுங்க சத்தியத்தையும் அறிவீர்கள். உலக ரீதியாய் பல சத்தியங்கள் இருக்கிறது, வேதம் என்ன சொல்கிறது என்றால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாக்கும். வேதத்தை எப்பொழுது அறிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது நமக்கு விடுதலை உண்டாகிறது. வேதத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் விடுதலை உண்டாகும். அப்ப இந்த வேதத்தை படிக்கும் பொழுது, இந்த வேதத்தை கவனிக்கும் பொழுது இது பாவம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. இது என்னது, பாவம். பொய் சொல்லாத, திருடாத, இது எல்லாமே பாவமாக இருக்கிறது. பாவம்னா என்னங்க, பாவம்னா அது எப்படி இருக்கும், அப்போ நான் பைபிள் படித்தா தானே பாவத்தை பற்றி தெரியும். அதனால தான் இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ பாவம் மாத்திரமல்ல, தேவன்னா யாரு, இயேசு கிறிஸ்துனா யாரு, பரிசுத்த ஆவியானவர்னா யாரு, ஞானஸ்தானம்னா என்ன, சபைன்னா என்ன, ஆராதனைக்கு ஏன் போகணும், ஆராதனையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் சத்தியம் தெரியணும். என்ன தெரியணும், வேதம் தெரியும். வேதம் அறிவோம், என்ன செய்யணும், வேதத்தை அறிஞ்சிக்கணும். குழம்பு வைக்க தெரியுமா, சாம்பார் எப்படி வைப்ப அப்படின்னு கேட்டால் சாம்பாருக்கு இதெல்லாம் போடு. கறி குழம்பு வைக்க தெரியுமா, ஆ கறி குழம்பு இதெல்லாம் செய். துணி துவைக்க தெரியுமா, துணி எப்படி துவைக்கணும், சோப்பு போடணுமா, சுடுதண்ணி எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு எத்தனை சுடுதண்ணிக்கு எத்தனை விசில் வைக்கணும் அப்படின்லாம் கேட்குற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் வந்து நம்ம பார்க்க முடியும். துணி துவைக்க தெரியுமா, பாத்திரம் கழுவ தெரியுமா, சொல்லுவோம்ல கல்யாணம் பண்ணி ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிற, நாலு இடத்துல நம்முடைய குடும்பத்தினுடைய மானத்தை காப்பாற்றணும், நல்லா சமைச்சு போடு, இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கோ, இதெல்லாம் செய், இப்படி இரு, எல்லாருக்கிட்டையும் நல்ல பேரை நீ வந்து வாங்கிக்கொள்ளு. அதேமாரி ஆண் மகனாக இருந்தாலும் எப்பா இதுக்கு முன்னாடி எப்படியும் ஊதாரித்தனமாக இருந்துட்டேன், ஆனால் இனி
குடும்பத்தை என்ன செய், இப்படி நடந்துக்கோ, இப்படி பார்த்துக்கோன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் பரிசுத்த வேதாகமம் பரலோகத்திற்கு போவதற்கு சத்தியம் தெரிஞ்சாதான், வேதம் தெரிஞ்சாதான் நாம பரலோகத்திற்கு போக முடியும். வேதம் தெரியவில்லை என்றால் பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்தில் யார் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து நமக்கு என்னன்னு சொல்லி கொடுக்கிறாரு, பரமண்டங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றால், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்போ எது சொல்லுது? எல்லாம் பரிசுத்த வேதாகமம் தான் சொன்னது. எது தான் சொன்னது? பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொன்னது. அப்போ நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? இந்த குடியிருப்பு, இந்த பூமிக்குரிய குடியிருப்பு அழிந்து போய்விடும். அப்போ பரிசுத்த வேதாகமம் நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் நமக்கு நன்மையும் கிடைக்காது, ஆசீர்வாதமும் கிடைக்காது. வேதத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். பழைய ஏற்பாடில் என்ன பண்ணாங்க? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன சட்டத்திட்டம் அப்படின்னா, நன்மை தீமை அறியத்தக்கதான கனி. அவங்களுக்கு ஞானசனம் இருந்ததா? இல்லை. அப்போ அந்த காலத்தில் அவங்களுக்கு என்ன கட்டளை? ஆதாம் ஏவாளுக்கு நன்மை தீமை. நோவாக்கு ஒரு சட்டத்திட்டம் இருந்தது. என்னது? பேழையை கட்ட சொன்னார். இவ்வளவு உயரம், இவ்வளவு அகலம், இவ்வளவு நீளம், இந்த நான் என்ன சொன்னேனோ அந்த மெஷர்மெண்ட்ல ஒன்று கூட குறையக்கூடாதுனாரு. அப்படியே செய்தார். அதனால தான் நோவா பேழையிலே காக்கப்பட்டார். ஆபிரகாமுக்கு என்ன சட்டத்திட்டம்? உன் பிள்ளையாண்டன் மேல் கொண்டு வந்து என்ன செலுத்து? தகன பலியாக மோரியாவின் மலையில் என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அதுதான் உடனே கேட்டதை கொடுத்தாரா இல்லையா? போய் வெட்டுகிற நேரத்தில் உன் பிள்ளையாண்டன் மேலே என்ன செய்யாதே? கையை போடாதே. ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள். புதிய ஏற்பாடில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு வேதத்தை அறியவில்லை என்றால், வேதத்தை அறியவில்லை என்றால் நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. அப்போ பரிசுத்த வேதாகமும் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு கிதியோன்லேருந்து இவ்வளவு அச்சடிக்கப்பட்டு எத்தனை பேர் பலருடைய வீட்டில் தூசு தட்ட வேண்டியதாக இருக்குது, பலருடைய வீட்டில் சும்மாவே கிடக்குது, பல பேர் படிக்கிறோமா இல்லைன்னு தெரியாது, ஜோம் பண்ணுறோம், படிக்கிறோம், எல்லாம் நம்ம சொல்லறோம், எல்லாமே சொல்லுவோம், படிக்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம். ஏசு இப்போ வந்துட்டார்னா போதும், நாங்கள் உடனே எங்கே போயிடுவோம்? எங்கே போயிடுவோம்? போமா இல்லையா? ஆ, நம்ம வந்து ரெடியாக ஆயத்தமாக இருக்கிறோம். வேதம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தை அறியவில்லை என்றால் விடுதலையே இல்லை. வேதத்தை அறியவில்லை என்றால் இயேசு என்ன சொன்னார்? சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7:49. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7:49 வேதத்தை அறியாதவர்களாக இந்த ஜனங்கள். அவ்வளவுதான். ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். ஐயா, எனக்கு வேதம்லாம் தெரியும், 7 முறை கரைச்சி குடிச்சிட்டேன், 3 முறை அதை படிச்சு முழுவதும் முடிச்சிட்டேன். அப்பா, நீ முழுசா படிச்சு முடிச்சியா? வேதத்தெல்லாம் அறிஞ்சுக்கிட்டியா? ஓகே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லணும். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை அறிய வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது, வேதத்தை அறிவோம், வேதத்தை அறிவோம். உலக ரீதியாய், குடும்ப ரீதியாய் பல விஷயங்களை அறிந்திருக்கிற நாம வேதாகமத்தை நாம அறிஞ்சு வச்சிருக்கணும். வேதாகமத்தை அறியவில்லை என்று சொன்னால் நன்மையும் கிடையாது, ஆசீர்வாதமும் கிடையாது, சாபம் இருக்கும் என்பது சந்தேகம் இல்லை. என்ன இல்லை? சாபம் இருக்கும். அப்போ நமக்கு அது ஆசீர்வாதமா வாரணும்னு சொன்னா வேதத்தை அறிஞ்சு வச்சுக்கோங்க. யார் என்ன கேட்டாலும் நீங்கள் வேதாகமத்திலிருந்து பதிலை எடுத்து சொல்லணும். ஏன் பழைய ஏற்பாடுல அப்படி இருந்தது, ஏன் புதிய ஏற்பாடுல இப்படி சொல்லியிருக்குது, ஏன் அதை செய்யலை அப்படின்னா எல்லாத்துக்கும் வேதாகமத்தை பார்க்க வேண்டும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8:43. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8:43 என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் போகிறீர்கள்? ஏசு கேட்கிற, நான் சொல்ற வசனத்தை, நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க ஏன் அறியாம போறீங்க? தக்காளியா, வெங்காயமா, பீட்ரூட்டா, கத்திரிக்காவா அறியறதுக்கு உட்காந்து இதை வெட்ட சொன்னாரா? சத்தியத்தை நல்லா அறி அப்படின்னு.
அறிந்து கொள்ளே, தெரிஞ்சிக்கோ, வசனத்தை நல்லா தெரிஞ்சிக்கோ. நீங்கள் ஏன் வசனத்தை அறியாமல் இருக்கிறீர்கள்? ஐயையோ, ஒவ்வொரு வாரமும் தொழுகைக்கு போகணுமே, கர்த்தருடைய நாளாச்சே, எப்படி என்னால் உட்கார்ந்திருக்க முடியுது, எப்படி என்னால் அந்த காரியத்தை செய்ய முடியுது? வேதத்தை அறிந்தவனாச்சே, வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஏன் வசனத்தை அறியாமல் இருக்கிறீங்க? வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்கிறது? அதை அறிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 22:29. மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 22:29. வேத வாக்கியங்களை அறியாமல் தப்பான எண்ணம். தேவனா யாருன்னு தெரியல, தேவன் தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்த ஆவியானவர். கடந்த வாரத்திற்கு முந்தின வாரம் நான் சென்னை பட்டணத்தில் அங்கே ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பொழுது, பிதா இயேசு கிறிஸ்து மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் இல்லை, பரிசுத்த ஆவியானவரே இல்லை. ஒரு சில இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார், ஆனால் எப்போ போனார் சொல்லலை. ஏன்னா அவங்க அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஒவ்வொரு காரியத்தை பிடிச்சிக்கிறோம். ஒருத்தருக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை, இன்னொருத்தருக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் தேவை, இன்னொருத்தருக்கு தேவன் மட்டும் தேவை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இயேசு என்ன சொன்னாரு? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே, தூய ஆவியினாலே. என்ன ஆவி? தூய ஆவியினாலே. அப்போ பிதாவின் மாத்திரம் ஞானஸ்தானம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மாத்திரம் ஞானஸ்தானம் அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பெயரின் மூலம் பேரை சொல்லி நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை, வேத வாக்கியங்களை அறியாமல் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை அறியும் பொழுதுதான் நன்மைகளும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். சத்தியத்தை அறிந்தால் மட்டும்தான் விடுதலையாக முடியும். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். யாருங்க? சபிக்கப்பட்டவர்கள். வேதத்தை அறியாத இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவங்க. வேதாகமத்தை ஆராய்ந்து படி, வேதாகமத்தை தேடி வாசி, வேதாகமத்தை கவனிச்சு பாரு. வேதாகமம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. வேதாகமத்தை என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் அதை தியானம் செய்து பார்க்கிற மனுஷன் எப்படிப்பட்டவன்? ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். இரவும் பகலும் என்ன செய்ய வேண்டும்? மெடிடேஷன் பண்ணு, தியானம் பண்ணு என்று 1 சங்கீதம் 1:2 நம்ம படிக்க முடியும். பரிசுத்த வேதாகமம் அறியவில்லை என்றால் தப்பான எண்ணம் வந்துடும். என்ன வந்துடும்? தப்பான எண்ணம் வந்துடும். தேவன்னா தெரியல, இயேசுனா என்னன்னு தெரியல, ரட்சிப்புனா என்னன்னு தெரியல, சுவிசேஷம் அப்படின்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது, தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு கேட்டால் தெரிய மாட்டேங்குது, அல்லேலூயா அப்படின்னா தெரியல, ஸ்தோத்திரம் அப்படின்னா தெரியல. ஏன் தெரியல? வேதத்தை என்ன செய்யல? தெரியல. இன்னைக்கு நம்ம போனா என்று முதல் ஆசீர்வாதமாக இருப்பனா அந்த ஆசீர்வாத செய்தி கேட்டுட்டு வருவதில்லை. வேதத்தினுடைய அந்த மகத்துவங்களையும் அந்த வல்லமைகளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அது அறியவில்லைன்னு சொன்னால் நாம் நீங்களும் சரி நானும் சரி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதாகமத்தில் சொல்லப்படுகிற ஒரு 4 காரியங்களை சொல்லி இந்த வேளையிலே அன்புக்குரிய ஊழியர் ஜெயக்குமார் அவருடைய கரங்களிலே அடியின் ஒப்புக் கொடுக்கிறேன். ரோமர் 8:28. வேதாகமத்தை, வேதாகமத்தில் சொல்லப்படுகிற சில முக்கிய காரியங்களை நமக்கு அறியும் பொழுது நமக்கு சில நன்மைகளெல்லாம் வருகிறது தான். என்னென்னலாம் வருதுங்கிறது பாருங்க. ரோமர் 8:28, 216 பக்கம். அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. நமக்கெல்லாம்
நம்ம படிச்சிருப்போம், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, அவ்வளவுதான் போதும். மேலே உள்ள வாக்கு என்ன சொல்லுது, கீழே உள்ள வாக்கு என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பலருடைய வீடுகளில் பார்த்தா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாரு, அந்த 28வது வசனத்தில், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவன் முன்குறித்திருக்கிற வண்ணமாக யாரெல்லாம் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். அப்ப வேதத்தை அறிந்து கொள்ள என்ற முதல் காரியத்தை எதை அறிந்திருக்க வேண்டும் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்ம எல்லாரும் என்ன செய்யணும், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். இன்னைக்கு வரலனா சாபம்தான், இன்னைக்கு வரலனா சாபம்தான். ஏன்னா உயிரை கொடுத்தவர், ஜீவனை கொடுத்தவர், நம்மளை கடந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நம்மளை பலத்தோடு கூட வைத்தவர். அவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நீங்கள் இதை அறிஞ்சிக்கிங்க, ஃபஸ்ட்டு எதை அறிஞ்சிக்கிங்க, ஆஹா நான் இனி செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் எனக்கு என்ன செய்வார், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துவார். ஏன் நமக்கு நன்மைக்கு எதுவாக நடக்கலை, ஏதோ அறிந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை நீங்களும் நானும் அறியாமல் இருக்கிறோம். அறியாமல் இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்காம இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் இருக்கிறது. ஐயா நான் என்னையா அறிஞ்சிக்கணும், அதை எனக்கு தெரியப்படுத்துங்க, அதை எனக்கு எனக்கு அதை சொல்லித்தாங்க, எனக்கு வேதத்திலிருந்து காட்டி கொடுங்க. எதுலேருந்து காட்டி கொடுங்க, ஏனால் இதுலேருந்து ஒன்று கூட்டாத, இதிலிருந்து ஒன்று குறைக்காத. வேதாகமம் அவ்வளோ பெரிய நன்மைகளை நமக்கு வைத்திருக்கிறது. அதை எப்போ நம்ம அறிந்து கொள்ளுகிறோமோ அப்பொழுது நமக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஞானஸ்தானமே பெறாம கிறிஸ்தவனாக முடியுமா? ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளமே என்னது, ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் எடுத்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம வந்து ஜெபம் பண்ணும்போது உரிமை, பாட்டு பாடும்போது உரிமை, நம்மெல்லாம் தேவனுடைய பிள்ளை என்ற உரிமை. யார் யாருடைய பிள்ளை, பரலோக பிதாவினுடைய பிள்ளைகள். ஏனால் என்னுடைய தீர்மானத்தின்படி, என்னுடைய தீர்மானத்தின்படியாக அழைக்கப்பட்டவர்கள், என்னுடைய தீர்மானத்தின்படியாக முன்குறிக்கப்பட்டவர்கள். வேதாகமத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பெயரின் மூலமாக, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அதிகாரமுள்ள வார்த்தையின் பிரகாரமாக கீழ்ப்படியும் பொழுது அவர்களுக்கு என்ன பாக்கியம் தருகிறார் என்றால் தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை தருகிறாரு, சும்மா கிடைக்காது. அப்போது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன பாக்கியம் கொடுக்குறாரு, தேவனுடைய பிள்ளை, எவ்வளோ உரிமை. அப்போ அதை நீ அறிந்துக்கொள், இல்லைங்க அவடி வரேன் போகிறேன், ஒரு கெஸ்ட் மாதிரி வந்து நான் ஒரு கெஸ்ட் மாதிரி போகிறேன், நான் போக முடியாது. ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னால் ஏசு என்ன சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். சத்தியத்தை அறியாத பொழுது தான் ஏசு கிறிஸ்து அப்பாவாக மாறி விடுகிறார், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். சத்தியத்தை அறியாத பொழுது ஏசு யாராக மாறுகிறார், அப்பாவாக மாறுகிறார். ஏசு அப்பா கிடையாது, பைபிளில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏசு அப்பான்னு நீங்கள் பார்க்க முடியுமானா, நிச்சயமாகவே பார்க்க முடியாது. ஏசு அப்பான்னு சொன்னால் பிதாவாகிய தேவன் நமக்கு யாராகிடுவார், தாத்தாவாக ஆயிடுவார். ஏசு அப்பா என்பது இல்லை, தேவன், தேவனுடைய ஒரே மகனாகி இயேசு கிறிஸ்து, அதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிந்து கொண்டால் மாத்திரமே ஆசீர்வாதங்கள். தொடர்ந்து ஒரு 4-5 காரியத்தில் 4 காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 5:1 இதை நீங்கள் அறிஞ்சிக்கிங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நீங்கள் அறிஞ்சிக்கிங்க, முதல் காரியம். 2வது எதை அறிந்து கொள்ளுங்க, 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட
கை வேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். ரெண்டாவது எதை அறிஞ்சிக்கங்க? பரலோகத்தில் என்ன இருக்கிறது நமக்கு? எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்தில் நமக்கு என்ன இருக்கிறது? வீடு இருக்கிறது. பரலோகத்தில் நமக்கு வீடு. இந்த வீடெல்லாம் அழிந்து போய்விடும். இந்த வீடு இல்லாமல் போய்விடும். நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, பரலோகத்தில் வீடு இருக்கிறது. எங்க இருக்கிறது வீடு? அங்க போய் நம்ம கொத்தனார் வேலை செய்ய போறோமா? அங்க போய் கல்லு மண்ணை எடுத்துட்டு போகணுமா? அங்க போய் நம்ம என்ன செய்யணும்? நாம ஏதாவது செய்யணுமா, அல்லது இயேசுவே பரலோகத்தில் ஏதாவது செஞ்சிருக்கிறாரா? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:1 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:1 உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்துல விசுவாசமே இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தேவன்கிட்டையும் விசுவாசமா இருக்கணும், இயேசு கிறிஸ்து கிட்டையும் விசுவாசமா இருக்க வேண்டும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்களுடைய யார் இதை நமக்கு சொன்னது? பாஸ்டர் யாராவது சொன்னாங்களா? ஃபாதர் ஏதாவது சொன்னாங்களா? யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து தான் சொன்னாரு. ஏன் இயேசு சொன்னாரு? இயேசு எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். எங்க இருக்கிறார் இயேசு? பரலோகத்தில் பிதாவினுடைய வலது பரிசுத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இயேசு கிறிஸ்து தான் பார்த்தவர். அந்த இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்திலிருந்து இறங்கினவர். அந்த இயேசு கிறிஸ்து தான் பூலோகத்திலிருந்து, இந்த பூமியில இருந்து பரலோகத்திற்கு போனவர். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அதிகமாக நம் ஒவ்வொருவரும் பயன்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. யாருக்காவது தெரியுமா? ஆனால் வேதம் சொல்லுது பிதா கிட்ட என்ன இருக்கிறது? அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா? உங்களுக்காக. யாருக்காக? உங்களுக்காக. இதை நீ அறிஞ்சிக்கோ. பரலோகத்தில் இருக்கிறவைகளை நீ அறிஞ்சிக்கோ. பரலோகத்தில் குடியிருக்கக்கூடிய வைத்திருக்கிறார். பரலோகத்தில் நாம் வாழும்படியாக எல்லையை வைத்திருக்கிறார், வீட்டை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 3 நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளும். அதனால தான் வசனத்தை பார்க்கணும், வேதத்தை அறிவோம். சத்தியத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா விடுதலை கிடைக்கும். சத்தியம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால், எனக்கு தெரியவில்லை என்றால் சாபமானவர்கள். வேதம் தெரியாதனாலே பல பேர் தப்பான எண்ணம் வைத்திருக்கிறார்கள். இல்லை, இப்படி சொல்லலாம், அதை அப்படி மாற்றி கொஞ்சம் சொல்லலாம், இதை கொஞ்சம் புரட்டி சொல்லலாம், இதை மக்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம், இல்லை எனக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம். இல்லை, வேதம் சொல்லியாச்சு. அப்போ அந்த வேதத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். அப்போ வேதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக பாரு. அநியாயம் பண்றான், அக்கிரமம் பண்றான், அவனா நல்லா தானே இருக்கிறான். நீ கடவுள் கடவுள் சொல்றிய, நீ தரித்திரத்துல தானே இருக்கிற, நீ கஷ்டத்துல தானே இருக்கிற, நீ பிரச்சனையில தானே இருக்கிற. எத்தனை பேர் நம்மளை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீ என்னத்தை ஜெபம் பண்ண, நீ ஜெபம் பண்ணி அப்படி என்ன ஆயிடுச்சு, நீ இவ்வளவு அழுவுறியே, நீ உபவாசிக்கிறியே, நீ வந்து ஜெபம் பண்றியே, வார வாரம் தொழுகைக்கு போறியே, என்ன உன்னால பிரயோஜனம் நடந்தது, உன் கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கும்போது உடனே ஆமா இல்ல இருக்கிறாரா இல்லையா நம்மளுடைய கடவுள்? எங்கள் சாமியெல்லாம் நல்லா தான் வச்சுருக்கு, உங்கள் சாமியை உங்களை இப்படி வச்சுருக்கு அப்படின்னும் போது உடனே தலையெல்லாம் சுரிய ஆரம்பிச்சிடும். இல்லை, வேதம் சொல்லுகிறது நான் இருக்கிறேன், நான் இருக்கிற தேவனாக இருக்கிறேன் என்பதை வேதம் சொல்லுகிறது. பரலோகத்திலே வீடு நமக்கு இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக மனசில் அறிஞ்சிக்கணும். இல்லைப்பா, நான் செத்துட்டாலும் எங்கே போவேன்? பரலோகம் போவேன். ஏன்னா இயேசு சொல்லிட்டு போனாரு, நான் அப்படி இறந்து போகாமல் உயிரோடு இருந்தேன்னா அவர் வரும்பொழுது அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு என்ன கொண்டு போகணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன், இந்த வார்த்தை இதில் எழுதப்பட்டிருக்கிறது, அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 3:20 பிலிப்பியர் 3:20 நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கிறது?
நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதை நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சுக்கணும். நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறதுங்க. எங்கள் குடியிருப்பு? நாங்கள் நித்திய 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 காலமாய் கூரை வீடு இருந்ததுன்னா இடிச்சுட்டு ஓடி வீடு கட்டுவோம், ஓடி வீடை இடிச்சுட்டு மாடி வீடு கட்டுவோம், மாடி வீடியும் இடிச்சுட்டு அதுக்கு மேலே கட்டுவோம். ஆனால் வேதம் சொல்கிறது அதற்கும் மேலாக நம்முடைய குடியிருப்பு எங்கே இருக்கிறது என்றால் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய விஷயங்களை அறிஞ்சிருக்கணும். 1 யோவான் 3:2-4 சொன்ன இந்த மூன்றாவதாக இந்த ஒரு வார்த்தையை நம்ம படிப்போம். அடுத்த ஒரு வார்த்தை சொல்லி ஊழியருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். 1 யோவான் 3:2 இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 3வது வேதம் சொல்லுகிறது, இதை நீ அறிஞ்சிக்கோ, நீ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாயிருப்பாய். எப்படி இருப்பாயா? அவ்வளவு பரிசுத்தமானா? எல்லாரும் சொல்லுங்க, அவ்வளவு பரிசுத்தமானா? அவர் சொன்ன வார்த்தையை வார வாரம் தவற விட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் அவருக்கு ஒப்பாயிருப்பீர்கள் என்று. எங்கிறது ஒப்பாயிருக்கிறது? ஒப்பாயிருப்போமா? இதை நீ அறிஞ்சுக்கோ அப்படின்னு ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். இது வரைக்கும் எப்படி இருந்தோம்னு தெரியாது, இனி எப்படி இருப்போம்னு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்பதை அறிந்திருக்கிறோம். வேதத்தை அறியுங்க. 3வதாக அவருக்கு ஒப்பாயிருப்போம். யாருக்கு ஒப்பாயிருப்போம்? இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாயிருப்போம். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவினுடைய வலது பரிசுத்தில் செல்ல பிள்ளையாய் அமர்ந்திருக்கிறவர், எல்லா துதி ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரராய் இருக்கக்கூடியவர், இன்றைக்கு நீங்களும் நானும் அதை நம்ம அறிஞ்சிக்கணும். எத்தனையோ விஷயத்த அறிகிறோம், படிப்பின் காரியங்களா உள்ள நோண்டி பார்க்குறோம், குடும்ப காரியங்களா, குடும்பத்தில் பிரச்சனையா, அந்த காரியமா, இந்த காரியமா, வீட்டு காரியமா, பக்கத்து வீட்டு காரியமா, நம்ம வீட்டு காரியத்தை காட்டிலும் பக்கத்து வீட்டு காரியத்தை நுழைஞ்சு உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் இதெல்லாம் இவ்வளோ இருக்கிறது ஆழமாக, இதை யாரும் அறியறதே இல்லை. இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டுங்க, இதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கட்டும். இதை என்னத்தை போய் அறியறது? அதை போய் என்னத்தை தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சு என்னத்தை பண்ண போகிறோம்? வந்தால் பார்க்கலாம், வந்தால் பார்க்கலாம். வரும்போது அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கே அப்படிலாம் செல்லுபடியாக தேவனுடைய வசனத்திற்கு முன்பதாக செல்லுபடியாகாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்பதை அறிய வேண்டும். தேவன் தமது மகிமைக்காக உண்டாக்கினவைகளை நீங்கள் அறிய வேண்டும். எவ்வளவு நிறைய இருக்குது, இதெல்லாம் நம்ம விட்டுடுங்க. மகிமைக்காக வைத்திருக்கிற மகிமையான காரியங்களாம் பரலோகத்தில் ஏராளமாக இருக்கிறது. ரகசியங்கள் இருக்கிறது, தேவ ஞானம் இருக்கிறது, தேவ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. தேவன் யாரு, அவருடைய வல்லமைகள் என்ன, அவருடைய மகத்துவங்கள் என்பதை வேதாகமம் ஆழமாய் வைத்திருக்கிறது. அதை படிக்கணும், அதை அறிஞ்சிக்கணும். அதை என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளும் பொழுது ஆழமான காரியத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விஷயங்களிலே நீங்கள் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டும். காலத்தை அறிந்து வாழ வேண்டும். காலத்தை அறிந்து வாழ வேண்டும். இயேசு காலத்தை அறிந்து வாழ்ந்தார். நாமும் இந்த காலத்திலும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிந்து வாழ வேண்டும். வேதம் அறிவும் என்கிற தலைப்பின் கீழாக வேதத்தை நீங்களும் நானும் தப்பாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நன்மையும் வராது, ஆசீர்வாதமும் வராது. வேதத்தை எப்போ நம்ம சரிவர தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அப்போ நமக்கு நன்மையும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்பது சந்தேகமில்லை. இந்த வேதத்தை இந்த பாடலை பாடும். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற
என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் பலமாக தோணிக்கிறதே. முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். முட்களுக்குள் மலர்கின்றதோ மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சயலா என்றென்றும் உருவாக்குவார். என்னையுமே தம் சயலா என்றென்றும் உருவாக்குவார். தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே. கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னார். கஷ்டமெல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னார். இரட்டிப்பான பங்கை பேர இரட்சக அழைத்திடுவார். இரட்டிப்பான பங்கை பேர இரட்சக அழைத்திடுவார். தேவ சித்தம் இணையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே. தேவ சித்தம் நிறைவேற இணையும் ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ள பலமாக தோணிக்குதே.